சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நிறைவேறாமல் போன ஹிஸ்புல்லாவின் கனவு, பதிலடியை அறிவித்த நெதன்யாகு, காசா லெபனான் மீது தொடரும் இஸ்ரேல் தாக்குதல், டசின் கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தகவல், 190 போர் கைதிகளை பரிமாறிக்கொண்ட ரஷ்யா உக்ரைன், தைவானை சுற்றி சீனா போர் பயிற்சி, படைகள் தயார் நிலையில் இருக்க ஜின்பிங் உத்தரவு, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் தொடர்ந்து கொலை செய்து வரும் சம்பவமானது போரினை ஒரு நீட்சித்தன்மையினை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது கொலை வரியில் இருக்கும் ஈரான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா குழுக்கள் பழிக்கு பழி வாங்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இல்லத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லாவை கடுமையாக எச்சரித்துள்ள நெதன்யாகு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார்கள் எனவும், இஸ்ரேல் மக்களை துன்புறுத்த முயற்சித்தால் கடும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் வீட்டின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து பதிவிட்டுள்ளார். பெஞ்சமின் நெதன்யாகு கூறியதாவது, என் மீதும் என் மனைவி மீது நடைபெற்ற கொலை முயற்சி மிக பெரும் தவறான செயலாகும். இப்படி செய்வதால் என்னையோ இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் எதிரிகளுக்கு எதிரான சண்டையை முடக்கிவிடாது. இஸ்ரேல் மக்களை துன்புறுத்த யாராவது முயற்சித்தால் கடும் விலையை கொடுக்க நேரிடும். அத்தோடு தன்னையும் தன் மனைவியையும் படுகொலை செய்ய முயன்றவர்கள் என்று ஒரு கசப்பான தவறு செய்துவிட்டனர் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் தலைமுறை தலைமுறையாக தமது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எதிரிகளுக்கு எதிரான மறுமலர்ச்சி போரை தொடர்வதில் இருந்து தன்னையும் இஸ்ரேல் அரசையும் குறித்த தாக்குதல் தடுக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காசாவிலிருந்து எங்களின் பணைய கைதிகளை நாங்கள் மீட்போம், வடக்கு எல்லையில் வசித்த எங்கள் நாட்டு மக்களுக்கு அவர்களின் வீடுகளை பத்திரமாக திருப்பி ஒப்படைப்போம், போர் தொடர்பான எங்களின் எல்லா இலக்குகளையும் பூர்த்தி செய்ய இஸ்ரேல் உறுதியாக உள்ளது, எதிர்கால தலைமுறைகளுக்கு நமது பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலவரத்தை மாற்றுவோம், பயங்கரவாதிகளையும் அவர்களை அனுப்புபவர்களையும் தொடர்ந்து நாங்கள் ஒழித்து கட்டுவோம், இவ்வாறு அவர் பதிலளித்துள்ளார். இந்த நிலையில் லெபனானில் இருந்து ஆளில்லா விமானம் ஏவப்பட்டதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் பிரதமர் நெதன்யாகு வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதையும் செய்தி தொடர்பாளரும் அறிவித்திருந்தார். அந்த நேரத்தில் அவரும் அவரது மனைவியும் வீட்டில் இல்லை என்றும், வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து 5 உயிரிழந்துள்ளனர். இது கடந்த வாரத்தில் லெபனான் மீது பதிவான மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் அப்பகுதியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்த சில நிமிடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலினால் ஏற்பட்ட சேதங்கள் மதிப்பிடப்பட்டு வரும் நிலையில் குறைந்தது ஒரு பலமாடி கட்டிடமாவது முற்றாக தகர்த்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமரின் வீட்டின் மீது தாக்குதல் என்ற செய்தியானது தனக்கு அதிர்ச்சி அளித்ததாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சனிக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பேசிய போது இதனை கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அதன்போது ஹமாஸ் தலைவர் யக்யா சின்வாரின் மரணம் காசாவில் சண்டையை நிறுத்துவதற்கும் பணைய கைதிகளை வெளியேற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு என்றும் ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சின்வார் ஒரு மிருகத்தனமான பயங்கரவாதி என்றும், அவர் இல்லாத உலகம் சிறந்த இடம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையேயான சண்டை தொடர்பாக அரசியல் தீர்வில் முன்னேற்றம் காண்பதன் முக்கியத்துவம் குறித்து இரு பிரதமர்களும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மற்றும் லெபனான் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதலில் டசின் கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் தலைவர் யக்யா சின்வார் கொல்லப்பட்டதை அடுத்து மத்திய கிழக்கில் போர் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. காசா மற்றும் லெபனானை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் பல தனித்தனி ராக்கெட் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசா மற்றும் லெபனானில் டசின் கணக்கானோர் கொல்லப்பட்டிருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மட்டும் 21 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஏபி ஊடக அதிகாரிகள் மத்திய காசாவின் ஜவேடாவில் 10 பேரின் சடலங்களையும், மகாசி அகதிகள் முகாமில் 11 பேர் சடலங்களையும் எண்ணியுள்ளனர். பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா வழங்கிய தகவலில், ஜவாலியாவின் அகதிகள் முகாம் மீது நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதே சமயம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் வடக்கே இஸ்ரேலிய ராக்கெட் கார் மீது பாய்ந்ததில் 2 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யக்யா சின்வார் கொல்லப்பட்டு 2 தினங்கள் கூட கழியாத நிலையில் லெபனானில் தாம் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பிரதி தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானின் பிண்ட் ஜபேல் பகுதியில் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் துணை தளபதியான நாசர் அபேத் அல் அஜிஸ் ரஷித் கொல்லப்பட்டதாக நேற்றைய தினம் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய குடிமக்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்களை முன்னெடுத்து செல்வதில் முக்கிய நபராக இருந்தவர் என இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டது. தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களது உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக தமது படையினர் தாக்குதலை முன்னெடுத்து வருவதாகவும் அங்கு அவர்கள் ஏராளமான ஆயுதங்களை வெற்றிகரமாக அளித்ததாகவும் இஸ்ரேல் படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் தமது பிரதி தலைவர் கொல்லப்பட்டது தொடர்பாக ஹிஸ்புல்லா கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. அடுத்து கடந்த 2022 உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கியது சுமார் 3 ஆண்டுகளான நிலையிலும் இந்த போர் முடிவுக்கு வந்த பாடில்லை. இந்நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது ரஷ்யா தரப்பில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 95 உக்ரைன் வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதேபோல் ரஷ்ய வீரர்கள் 95 பேரையும் உக்ரைன் விடுவித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உக்ரைனுடன் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாட்டின் கீழ் எங்களிடமிருந்த 95 உக்ரைன் போர் கைதிகள் அவர்களது தாய் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதற்கு பதிலாக அதே எண்ணிக்கையிலான ரஷ்ய போர் கைதிகள் எங்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட போர் கைதிகள் மகிழ்ச்சியாக சொந்த நாடுகளுக்கு திரும்பினர். ஏற்கனவே ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 203 பேர் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் போருக்கு தயாராக இருக்குமாறு சீன படைகளுக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். சீன படைகள் போருக்கான தயார் நிலையில் பலப்படுத்துமாறு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்த வாரம் அழைப்பு விடுத்துள்ளார். தைவானை சுற்றிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான ராணுவ போர் பயிற்சி நடத்தப்பட்ட ஒரு சில நாட்களுக்கு பிறகு சீன ஜனாதிபதியின் இந்த அழைப்பு பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அரசு நடத்தும் சிசிடிவி ஒளிபரப்பாளர் தகவல் படி ஜனாதிபதி ஜின்பிங் மக்கள் விடுதலை ராணுவ படையின் ராக்கெட் படைப்பிரிவுக்கு வியாழக்கிழமை சென்றிருந்த போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் ராணுவம் தங்களுடைய போர் பயிற்சி மற்றும் அதற்கான தயாரிப்புகளை முழுமையாக வலுப்படுத்த வேண்டும் மற்றும் வீரர்கள் உறுதியான போர் திறன்கள் கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா அறிவித்து வருகிறது. ஆனால் தைவான் தன்னை சுயாதீன சுதந்திர நாடு என்று பிரகடனப்படுத்தி வரும் நிலையில் சீனா இந்த சுற்றி வளைப்பு போர் ஒத்திகை மற்றும் படைகளை தயார் நிலையில் வைத்திருத்தல் ஆகியவற்றை மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.